அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 23 மார்ச் எப்படி சந்தை முடிவுற்றது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஜீரோ ஆர் ஹீரோ நடைபெறக்கு எப்படியெல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் நடைபெற வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பரிந்துரைக்கான வீடியோ கிடையாது, இது பயிற்சிக்கான வீடியோ. நம்ம இதில் அனைத்துமே வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோம். நியூஸ் பேஸ்டோ, சார்ட் பேஸ்டோ, இண்டிகேட்டர் பேஸ்டோ எதுவும் பார்ப்பது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஷார்ட் பாட்டம் பார்த்திங்கன்னா 17,192, டாப் பார்த்திங்கன்னா 17,468. ஸோ இதுதான் டாப்பான பிளேஸு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப் ஆயிருக்கு. நேற்று க்ளோஸ்லேருந்து இன்றைக்கி கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறத வரை வால்டைல் ஜோன் தான் நம்மளுக்கு. அப்போ ஒன் சைட் ஜோன் இருக்காது. அப்போ நம்மளுக்கு R1க்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. R1 17,391. அப்போ சந்தை இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே அதற்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் 1க்கு கீழே, அதாவது ஓப்பன் வீக்லி ஓப்பன் வந்து 17,329. ஸோ அந்த ரேஞ்சுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு மேலே கூட நம்மளால் நிற்க முடியல. அதுக்கப்புறம் கீழ் நோக்கி வந்திருக்கு. கீழ் நோக்கி வந்ததுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 கட்டை போயிட்டு முடியாத சூழ்நிலை திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணதுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் 17,192 பாட்டம். ஸோ அதை நோக்கி பயணம் நடைபெற்றது. இப்போது நம்மளுக்கு நாளை தினத்திற்கு உண்டான மார்க்கெட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 200 புள்ளிகள் வேணும்னு சொன்னோம். ஸோ அந்த 200 புள்ளிகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட்டாக இருக்குது. அப்போது மார்க்கெட் நேற்று க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட 110 புள்ளிகள் தான் மேலே போச்சு. அப்போ அதுக்கு திருப்பி மார்க்கெட்டோட ரேஞ்ச் 200 புள்ளிகள் வேணும் கட்டி தான் இன்றைக்கி ஹையுக்கு லோக்கலில் பார்த்திங்கன்னா 220 to 230 புள்ளிகள் வந்திருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கோசரம் தான் மார்க்கெட் இன்றைக்கி இந்த டவுன் சைடு வந்ததுக்கு காரணம் அந்த ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான். இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருந்தால் திருப்பி 17,550 மேலே போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபெயிலியர் ஆனது, ஆனால் இன்றைக்கி கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப்பையும் ஒருத்தனால் தக்க வைக்க முடியல அப்படிங்கிறது இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடாக மாறியிருக்கு. நாளைய தினக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 17,148 17,333 இதுக்குள்ள ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்சினா 17,065 17,435. ஸோ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்கள். ஜீரோ ஆர் ஹீரோவுக்கு இதற்குள்ளே ஸ்ட்ரைக்கை மட்டும் வர்த்தகம் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,279 17,333 17,431. சப்போர்ட் லெவல் 17,204 17,148 17,074. பேங்க் நிஃப்டிக்கு அப்படி தான். நம்மளது பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப் ரேஞ்ச் சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா 36,817. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹையே அது தான். அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 36,014 பாட்டம், ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் 36,121. இன்றைக்கி க்ளோசிங் அதே ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோசிங் ஆயிருக்கு. மார்க்கெட் 700 புள்ளிகள் நம்ம சொல்லுவோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 500 to 700 புள்ளிகள் ரேஞ்ச், அது இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 35,807 36,418. இதே வைட் ரேஞ்சுனா 35,489 36,711. அப்போ நீங்கள் வந்து நாளைய தினம் ஜீரோ ஒரு ஹீரோவோட ஸ்ட்ரைக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை அதிகமாக வர்த்தகம் செய்ய வேண்டாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 36,269 36,418 36,558 சப்போர்ட் லெவல் 35,925 35,807 35,636. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வர்த்தகம் செய்ய முற்படுங்க. நாளைய தினம் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறனால ஜீரோ ஒரு ஹீரோங்கிறது வந்துட்டு எப்படி நிலைக்கல போகிறது அப்படிங்கிறத பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. அதிகமாக அவுட் த மணி ஆப்ஷன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணாமல் இந்த குள்ளேயே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும் அதிகமாக அர்த்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ டு ஹீரோவுக்கு வாய்ப்புள்ளதாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபுல் நிறுத்தி மூலியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மார்ச் 25 வந்துட்டு நம்மளுக்கு இதற்குண்டான ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு உண்டான கட்டண பயிற்சி தொங்குது. விருப்பம் வந்துட்டு 9842610908 என்ற தொலைபேசி எனக்கு வாட்ஸ்அப் செஞ்சு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ கட்டண சலுகை கொடுத்துருக்குறோம், அது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். அது கால நீட்டிப்பு இல்லைன்னா பயிற்சி கட்டண சலுகை, இரண்டத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.